கெட் மேரிட். இந்த மூவி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நம்ம தலை எம்எஸ் தோனி தான். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணிச்சே இல்லைன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. வரப்போகிற பார்ட்னர் பற்றி தெரிஞ்சிக்கினா அது லவ் டுடே, வரப்போகிற மாமியார் பற்றி தெரிஞ்சிக்கினா அது எல்ஜிஎம். இங்கே மருமகள் மாமியார் பற்றி தெரிஞ்சிக்கினாங்களோ இல்லையோ, பட் மாமியார் மருமகள் எப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிக்கினாங்க மூவி எண்ட் ஆகும்போது. இது ஒரு நல்ல கான்செப்ட் தான், பட் எனக்கு பர்சனலாக யாரோடையும் கனெக்ட் ஆக முடியல. இது என்னோடய ஒப்பீனியன் தான், இந்த மூவி குட் பி அ பெட்டர் மூவியாக இருந்திருக்கு. நதியா மேம் அண்ட் இவனாக்கு நிறைய போர்ஷன் கொடுத்துருக்கலாம், லைக் ஓல்ட் மாம் வர்சஸ் ட்ரெண்டி கேர்ள் அப்படின்ற லிஸ்ட் எடுத்து கண்டென்ட் எழுதியிருந்தால் கூட இட் வில் பி அ பெஸ்ட் மூவின்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு சில சீன்ஸை கட் பண்ணி டியூரேஷன் ஷார்ட் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் மேரேஜ் ஆகாத பசங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு லிஸ்ட் எடுத்து கண்டென்ட் எழுதியிருந்தால் கூட மூவி வில் பி அ பெஸ்ட் பார்ட் அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ மூவியோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயத்த கவர் பண்ணியிருக்காங்க, ஒரே சைட் கவர் பண்ணிட்டாங்க. லைக் மாமியார் இஸ் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மருமகள் பட் நாட் ஃப்ரம் மர் அப்படின்னு தான் என்னோடய ஃபீல் இருந்தது. ஹீரோ ஹீரோயினோட ரிலேஷனை டூ இயர்ஸ்னால் அடிக்கடிக்கு பெருசாக பேசுவாங்க, பட் அவங்களோட கெமிஸ்ட்ரி பெருசாக ஒர்க் அவுட் ஆகாததும் மூவியோட மைனஸ் தான். ஸோ மூவியோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கில் குட்டாக தான் நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஹரிஷ் கல்யாண் ப்ரோவோட சாமிங் லுக், மிர்ச்சி விஜய் ப்ரோ அண்ட் யோகி பாபு ப்ரோவோட டைமிங் சென்ஸ் காமெடி, அண்ட் குட்டியாக வர டைகர் சீன்ஸ் விஎஃப்எக்ஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த டியூரேஷன் நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லலாம். மூவி இதெல்லாம் மூவியோட ப்ளஸ். ஓவரால் போர் அடிக்கும் போது ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.